வரைவு செய்திகள். மக்கள் நலத்திட்டங்களை மாநில மற்றும் மத்திய அரசு சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்று பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்காக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எப்போதும் முழு ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்கிவிட்டதாகவும் மத்திய அரசை மீண்டும் அமைக்கும் வலுவான கட்சியாக பிஜேபி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் 30 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் சுமார் 1000 மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகளில் 1 முதல் 8 பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 865 நடுநிலைப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவை கொண்டாடும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் திருச்சி பயிற்சி பள்ளியில் மினி மாரத்தான் நடைபெற்றது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதனை சிறப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி காஜமலை ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படை வளாகத்திலிருந்து மன்னார்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் வரை இந்த மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட ரயில்வே பயிற்சி பள்ளி காவலர்கள் கலந்து கொண்டனர். பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த படக்கதை புத்தகத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. புதுதில்லியில் திரங்கா உற்சவ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற 20 பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகள் குறித்த புத்தகத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி, கலாச்சாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி ஆகியோர் கலந்து கொண்டனர். தேசிய அறிவுசார் சொத்து விருதுகள் மற்றும் உலக அறிவுசார் சொத்து விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. காப்புரிமை பதிவு செய்தல் மற்றும் வணிகமய அறிமுகம் ஆகியவற்றில் முதன்மை வகிக்கும் தனிநபர்கள், கல்விசார் நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 31 வரை இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் கடற்படை குழுவினர் அரபிக்கடலில் முதன்முறையாக கண்காணிப்பு பணியை முடித்து வரலாறு படைத்துள்ளனர். வட அரபிக்கடலை கண்காணிக்கும் பணியில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த அஞ்சல் சர்மா, சிவாங்கி, அபூர்வா கைட் உள்ளிட்ட முக்கிய ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். இதற்காக அவர்களுக்கு பல மாதங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.